தேர்தல் நடத்தி ஒரு ஓட்டில் இரு தலைவர்களும் தேர்வு செய்யப்பட்டு ஒருவருக்கொருவர் இனிப்பூட்டி கொண்டு தேர்தல் ஆணையத்திடம் சான்றிதழ் வாங்கி அனைத்தையும் முடித்து ஒற்றை தலைமையை கற்பனை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தொண்டர்களையும் ஏமாற்றி ஊரையும் ஏமாற்றி புரட்சித் தலைவருடைய திருவுருவ சிலைக்கு கீழ் நின்று அண்ணன் ஓபிஎஸ்க்கு இனிப்பு ஊட்டினாருங்க. உள்ளத்தில் நஞ்சை வைத்துக் கொண்டு உதிரிலே வெள்ளத்தை ஊட்டினார். இத்தனையும் செய்து கட்சி விதியை திருத்தி தனக்கு ஏற்றார் போல் மாற்றி கட்சி விதியை அம்மா மாத்தலை, இவர் மாத்துறாரு. அடுத்து புரட்சித் தலைவி அம்மாவுக்கு நிரந்தரமாக விட்டு வைத்த பதவின்னு சொல்றாரு, அவரே நீக்கிறாரு. இவர் நடத்துகிற தேர்தலை இவரே செல்லாதுங்கிறாரு. இவர் நியமனம் பண்ண பதவிகளை இவரே நீக்குகிறார். இவர் அம்மாவுக்கு விட்டு வைத்ததாக சொன்ன பதவியை இவரே பறித்துக் கொள்கிறார். இவரே கட்சியின் விதிகளை மாற்றுகிறார். சார், எடப்பாடி யாரு சார்? பணம் பணம் என்ற ஒன்றை கழித்து விட்டால் எடப்பாடி யார்? ஒரு காலி பெருங்காய டப்பா, கடைக்கோடி தெண்டன் துண்டனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை ஞானம் கூட இல்லாதவர் சார். வர சொல்லுங்க, ஓர் இடத்தில் அமர்ந்து பேச சொல்லுங்க, அவருக்கு என்ன தெரியும்?